السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله، نشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بها وأوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உதித்தாகட்டும். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஜபிலே பரக்கத்தை கேட்க வேண்டும் என்று நாயகத்திற்கு அல்லாஹு சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே ரஜபனுடைய பரக்கத்தான நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது. பரக்கத்துடைய நாட்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்தில் அதிகம் பரக்கத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது போன்று அல்லாஹ் ரஜபிலே பரக்கத்து செய்யட்டும், ஷாபானிலே பரக்கத்து செய்யட்டும், ரமலானிலே முழுமையாக ஆரோக்கியத்தோடு ரமலானை பெற்றுக்கொள்ள பாக்கியத்தை அல்லாஹ் நல்கட்டும் என்ற துவாவோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய மாதங்களிலே சங்கைக்குரிய மாதம் ரஜபுடைய மாதம், சங்கைகள் நிறைந்த இந்த ரஜபுடைய மாதத்தின் நாம் ரஜப் என்று சொன்னாலே பல்வேறு வரலாறுகளுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த மாதத்தில் தான் காபா கிப்லாவாக மாற்றப்பட்டது. அதற்கு முன்னால் பைத்துல் முக்கத்தை தொழுது கொண்டிருந்தார்கள், அதை பார்த்து கிப்லாவாக தொழுது கொண்டிருந்தார்கள். ரஜபுடைய மாதத்தில் தான் மக்காவை கிப்லாவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கி கொள்ள வேண்டும் என்று வஹி அறிவித்தான். அது ரஜபுடைய மாதத்தில் நடந்த நிகழ்வு. இந்த உம்மத்திற்காக வேண்டி தொழுகையை கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் தான். ஜக்காத்தை கடமையாக்கப்பட்ட மாதமும் ரஜபுடைய மாதம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சிறையின்றி சந்தித்த மாதம் ரஜபுடைய மாதம் தான். அல்லாஹ்விடத்திலே உரையாடி விட்டு மகிழ்ந்து மிஹராஜ் என்ற நிகழ்ச்சியை நடந்த நிகழ்வு இந்த மாதத்தில் தான் நடந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான், அவருடைய தோழர்கள் இந்த நேரத்திலே உலகத்தை விட்டு நிறைய பேர்கள் இந்த மாதத்தில் பெருமானாருடைய தோழர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ரஜபுடை மாதத்தில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலை இவர்கள் எல்லாம்
ரஜபுடைய மாதத்தில் தான் இறந்து போனார்கள், மறைந்து போனார்கள் என்ற நினைவு நாட்களாக நாம் இந்த ரஜபை நினைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. ஷேக் ஷாஜா மொய்னுதீன் சிஷ்டி அஜ்மீரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த மாதத்தில் தான் இறந்த நாட்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. மஹ்மூதே கசனவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் இறந்து போனார்கள் என்பதாக வரலாறின் குறிப்புகள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஆக நிறைய சிறப்புகளை கொண்ட இந்த மாதம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நான்கு சிறப்பான மாதங்கள் என்று சொல்லுகின்ற இந்த குர்ஆனிலே ரஜபுடைய மாதமும் ஒன்று என்பதாக சொல்லுவார். இந்த மாதம் வந்த உடனே ரஹமத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதத்திலே ஆயத்தம் ஆகுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபுடைய மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதம், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் என்று சொன்னார்கள், அறுவடை செய்யக்கூடிய மாதம் ரமலான் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜப் என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுவான், ஷாபான் என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலான் என்னுடைய உம்மத்துகளின் மாதம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹுவின் மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அவன் இந்த மாதத்தை தன்னுடைய மாதம் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறான். ரமலானுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்னால் நாம் ரமலானை தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த ரஜபை அல்லாஹ் தனக்கின்ற மாதம் என்பதாக ஒதுக்கி இருக்கிறான் என்பதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லப்படுகிறது. வாழ்க்கையிலே மனிதன் மிக மிக எதிர்பார்ப்பது பரக்கத்தை தான் எதிர்பார்க்கிறான். எதில் போனாலும் அவன் பரக்கத்து வேண்டும் என்று பார்க்கிறான். வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும், ஆயுளிலே பரக்கத்து வேண்டும், பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டும், எனக்கு ஆரோக்கியத்திலே பரக்கத்து வேண்டும் என்றெல்லாம் மனிதன் பரக்கத்தை தேடக்கூடிய நாட்கள் தான் அதிகம். பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். பெரியவர்களை முதியவர்களை அறிஞர்களை பார்த்தால் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். பரக்கத்து வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இந்த பரக்கத்தை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். பரக்கத் என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் மிக அவசியமானது. உலகத்திலே மனிதனுக்கு பரக்கத் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே எதுக்குமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்தது வீணாக போகிவிடும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்து விஷயத்தில் மிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண விஷயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ஒளு செய்வதற்கு முன்னால், ஒளு செய்ததற்கு பின்னால், ஒளுவிலே இடையிலே இருக்கக்கூடிய காரியங்களில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கம் பரக்கத் என்பது மனிதனுக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தன்பி வவஸ்ஸி லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த துஆவை செய்வார்கள். ஒளு செய்வதற்கு முன்னாலும் இந்த துஆவை ஓதுவார்கள், ஒளு செய்கின்ற இடையிலும் இந்த துஆவை ஓதுவார்கள், ஒளு செய்து முடித்ததற்கு பின்னாலும் பெருமானார் இந்த துஆவை ஓதுவார்கள். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து விடு, அல்லாஹும் மக்ஃபிர் லி தன்பி என் பாவங்களை மன்னித்து விடு, வவஸ்ஸி தாரி என் வீட்டை விசாலமாக்கி கொடு, என் இல்லங்களை விசாலமாக்கி கொடு, வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி என்னுடைய உணவிலே நீ என் விஸ்தீலத்தை கொடுத்தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இதைத்தான் கேட்டிருக்கிறார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. அதிகமாக அதைத்தான் நாமும் கேட்க வேண்டும். அதிகம் சம்பாதிக்க நாம் பரக்கத் என்றால் நாம் விளங்கி வைத்திருப்பது என்னவென்று சொன்னால், பரக்கத் என்று சொன்னால் அதிகமாக இருக்க வேண்டும், அதுதான் பரக்கத் என்று நாம் நினைத்திருக்கிறோம். செல்வாதாரம் பொருளாதாரம் அது அதிகமாக இருந்தால் அது பரக்கத் என்று நினைக்கிறோம். அதிகம் சம்பாதித்தால் பரக்கத், 5000 சம்பாதிப்பது பரக்கத் அல்ல என்று நாம் நினைக்கிறோம். 1000 சம்பாதிப்பது பரக்கத் அல்ல, 100000 சம்பாதித்தால்தான் பரக்கத் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலம் இருந்தது வீட்டிலே ஒரு மனிதன் சம்பாதிப்பான், குடும்பமே சாப்பிடும்.
இன்னைக்கு வீட்டில எத்தனை பேர்கள் இருக்கிறார்களோ, ஆண்களும் பெண்களும் சம்பாதிக்கிறார்கள், பத்தல. இன்றைக்கு போதவில்லை போதவில்லை என்று சொல்லும் அளவிற்கு போனதற்கு காரணம் பறக்கத்து போகிவிட்டது. நம்மிடத்திலே சம்பாத்தியம் அதிகமாக இருக்கிறது, சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் பறக்கத்து குறைந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பறக்கத் என்பதற்கு அர்த்தம் அதிகம் அல்ல, விருத்தி அல்ல, அபிவிருத்தி அல்ல, பறக்கத் என்பதற்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அதை நாம் அர்த்தம் கொண்டு உணர முடியாது, உணர்ச்சியால் தான் அதை உணர முடியும், அதை உணர்ந்து பார்க்க முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதிகம் சம்பாதிப்பது பறக்கத் அல்ல, அதிகமாக வியாபாரம் நடப்பது பறக்கத் அல்ல, அதிகமாக சாப்பிடுவது பறக்கத் அல்ல, அதிகமாக ஓய்வு நேரங்கள் கிடைப்பது பறக்கத் அல்ல, அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை பெறுவது பறக்கத் அல்ல. நிறைய வீட்டுல பிள்ளைகளை பெற்றுட்டா பறக்கத் இருக்குதுன்னு நினைப்பல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதிக வாகனங்கள் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு வாகனங்கள் இருக்கிறது என்று சொன்னால் பறக்கத் என்று அர்த்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நிறைய தோட்டங்கள் புறவுகள் இருக்கிறதா பறக்கத் என்று அர்த்தம் அல்ல. நிறைய தோட்டங்கள் வைத்திருக்கிறோம், நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க எனக்கு, அது எனக்கு பறக்கத்தா? சொந்தங்கள் நிறைந்திருக்கிறது, படைபலங்கள் நிறைந்திருக்கிறது, செல்வங்கள் நிறைந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் எனக்கு மரியாதை நிறைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு பேர் பறக்கத் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனால் உண்மையால் இஸ்லாத்திலே வருகின்ற பறக்கத் என்பது அளவுகோல் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வீட்டிலும் எல்லா விதத்திலும் அதிகமாக வருவதற்கு பேர் பறக்கத் அல்ல. பறக்கத் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாற்றமாக நாம் வாழ்க்கையிலே பெற்ற எல்லா அருட்குடைகளிலேயும் பிறரை விட குறைவாக பெற்றிருக்கிறோம், நம்முடைய மனம் நிறைவாக இருந்தால் அதுக்கு பேர் தான் பறக்கத். குறைந்த வியாபாரம் நடக்கிறது, மன நிம்மதியாக இருந்தால் பறக்கத். நிறைந்த வியாபாரங்கள் நடந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை, நமக்கு அமைதி இல்லை என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் பறக்கத் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வே நல்லடியார்கள், நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த குழந்தைகளினால் நமக்கு எந்த நிம்மதிகளும் இல்லை என்று சொன்னால் அதிலே பறக்கத் இல்லை. நிறைய காசு பணங்கள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, நிறைய எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது, ஆனால் அந்த வசதிகளை கொண்டு எனக்கு எந்த நிம்மதியும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பறக்கத்தில்லை என்பதைத்தான் பெருமானார் பதிவு செய்கிறார்கள். வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் அதன் மூலமாக அல்லாஹ் கம்மியான செல்வங்கள், கம்மியான வியாபாரங்கள், கம்மியான பிள்ளைகள், கம்மியான செல்வங்கள், கம்மியான பொருளாதாரங்கள் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு மனதில நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால், அதன் மூலமாக எல்லா காரியங்களும் பூர்த்தியாகிறது என்று சொன்னால் அதற்கு பேர் தான் பறக்கத் என்று சொன்னார்கள். குறைந்த வியாபாரம் நடந்து மனதில் எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல், அதிக வியாபாரம் செய்தவனை பார்த்த பொறாமைகள் இல்லாமல், எவனிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் பறக்கத்தை உருவாக்குகிறான், அந்த வியாபாரம் தான் பறக்கத்தானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குறைந்த அளவு உணவுகளிலே பல பேர்கள் பசி தீர்கிறது அல்லவா, அதுக்கு பேர் தான் பறக்கத். உதாரணத்துக்கு சொல்ல போன வேண்டும் சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் இடத்திலே பசிக்கிறது என்று வந்தார்கள், பசியை தேடி பெருமானார் இடத்தில் வந்தார்கள். அன்றைய சஹாபாக்கள் பசித்தால் பள்ளிக்கு வருவார்கள், பசித்தால் பெருமானாரை நாடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வே நல்லறியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பசிக்கிறது என்று பெருமானார் வீட்டுக்கு வந்தார்கள், பெருமானார் இடத்திலே வந்தார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், அங்கு எல்லாருமே பசியாதான் உட்கார்ந்திருப்பாங்க. சஹாபாக்கள் அதிகமான பேர்கள் பசியோடு தான் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பசியோடு தான் இருப்பார்கள். ஒரு நாள் சாப்பிடுவார்கள், மறுநாள் நோன்பு வைப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானாரை நோக்கி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்தார்கள், நாயகமே பசிக்கிறது என்று சொன்னார்கள். கடுமையான பசி, அவரால் தாங்க முடியவில்லை. இப்படி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதர் ஒரு தம்ளரிலே பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே உட்கார்ந்திருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரே ஆசை, நமக்கு பசிக்கிறது என்று சொன்னோம் அல்லவா, பெருமானார் அந்த பாலை எனக்குத்தான் தருவார்கள் என்ற நம்பிக்கை.
பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பவர்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள் என்பது தெரியும் பெருமானாருக்கு. அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அபூ ஹுரைரா என்று அழைத்த உடனே துள்ளி குதித்து எழுந்து ஓடி வந்தார். தனக்குத்தான் இந்த பாலை கொடுக்க போகிறார்கள் என்று துள்ளி குதித்து ஓடி வந்த அபூ ஹுரைரா இடத்திலே சொன்னார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 70 நபர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் இந்த பாலை கொடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி இருக்கும் பசியோடு? பசி வயிறை கிள்ளுகிறது, சின்ன குடல் பெரிய குடலை தின்று கொண்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், பெருமானார் இந்த ஒரு கிளாசை கொடுத்தாலே எனக்கு பற்றாது. நாயகம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு கிளாசிலே 70 பேர்கள் குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பட்ட எல்லாம் வரக்கத்தாக மாறி போகும். பெருமானாருடைய கரம் பட்டு விட்டால் அது எல்லாம் வரக்கத்தாக போகிவிடும். பெருமானார் சொன்னார்கள், அபூ ஹுரைரா எல்லோருக்கும் குடுங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் குடித்தார்கள். அந்த ஒரு ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளரில் இருக்கக்கூடிய பாலை 70 சஹாபாக்கள் குடித்து முடித்ததற்கு பின்னால் அபூ ஹுரைரா குடியுங்கள் என்று சொன்னார்கள். குடித்தார்கள், குடியுங்கள் என்று சொன்னார்கள். வயிறு முடிய முடிய முட்ட முட்ட குடித்தார்கள், குடியுங்கள் அபூ ஹுரைரா, இதற்கு மேல் என்னால் குடிக்க முடியாது நாயகமே என்று சொன்னார்கள். இதுக்கு பேர் தான் பரக்க. ஒரு டம்ளர்ல 70 பேர், 70 இல்லை 70,000 பேர்கள், 70,00,000 பேர்கள், 70 கோடி பேர்களுக்கு ஒரு டம்ளர் சரியாகி விடுமையானால் அதற்கு பேர் தான் பரக்கத். நிறைய வியாபாரம் ஆகிவிட்டால் அதற்கு பேர் பரக்கத் அல்ல. பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைந்த உணவு, அந்த உணவை கொண்டு அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அதிகமான பேருடைய பசியை தீர்க்கிறான் அல்லவா, அதற்கு பேர் பரக்கத். 1 ரூபாய், அந்த 1 ரூபாய் 1,00,000 வேலையை செய்யுமையானால் அந்த 1 ரூபாய் பறக்கத்தானது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்கள், குறைந்த காலங்கள், குறைந்த காலத்திலே நிறைந்த வேலைகளை செய்து முடித்தால் அதற்கு பேர் அல்லாஹு காலத்தில் பறக்கத்தை செய்திருக்கிறார். குறைந்த உணவிலே நிறைய பேர்கள் பசியாறினால் உணவிலே பறக்கத்தை செய்கிறான் அல்லாஹ். குறைந்த காலத்தில் நிறைந்த வேலைகளை செய்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ் காலத்திலே பரக்கத்தை செய்கிறான். அது காரியங்கள் எல்லாம் பரக்கத்தான காலங்களிலே நடந்து விட்டது என்பதை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி காட்டுகிறான் என்று சொன்னார்கள். இதற்கு பேர் தான் பரக்கத். உணவில் பரக்கத், நேரத்திலே பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குறைந்த ஆயுள், கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார். அவர் செய்த, அவர் நிறைய உலகத்திலே வாழ்ந்த நிறைந்த நிறைய அவருடைய காரியங்கள், நிறைந்த சாதனைகளை எல்லாம் பார்க்குகின்ற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்துவிட்டார். 90 வருஷம் வாழ்றதுக்கு பேர் பரக்கத்தல்ல, 90 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்வதற்கு பேர் பரக்கத்தல்ல, 50 ஆண்டுகள் வாழ்வது ஒரு பரக்கத்தல்ல, 100 ஆண்டுகள் வாழ்வது பரக்கத்தல்ல, ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் பரக்கத் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத் இருக்கிறது அல்லவா, அது மறைமுகமாக உணரக்கூடிய ஒரு உணர்வு என்று சொன்னார்களே தவிர வெளிப்படையாக நமக்கு தெரியாது. 1 ரூபாய் அல்லது 1,000 ரூபாய் அல்லது 1,00,000 ரூபாய் வியாபாரத்திலே நாம் போடுகிறோம் என்று சொன்னால் அதிலே வரக்கூடிய பரக்கத்து கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடியதுதான், அதுதான் பரக்கத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மிலே சிலர்களுக்கு என்ன நினைப்பார்கள், அதிகமாக இருந்தால்தான் அது பரக்கத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நம்மில் சிலர்களுக்கு அதிகமாக அளித்திருப்பது அவர்கள் அழிந்து போவதற்கு அளித்திருக்கிறேன் என்று சொல்லுவான் அல்லாஹ். நிறைய பேரை அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான் அல்லவா. செத்தாதை எடுத்துக் கொள்ளுங்கள், நம்ரூதை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆமானை எடுத்துக் கொள்ளுங்கள், பிரோனை எடுத்துக் கொள்ளுங்கள், அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத செல்வங்களா? உலகத்தில எல்லா செல்வங்களையும் கொடுத்திருந்தான், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருந்தான், 400 வருடங்கள் வாழ்ந்தான் பிரோன், வாழ்க்கையில் பரக்கத்தில்லை அவனுக்கு. அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா ஒரு நாள் கூட அவனுக்கு தலைவலி வந்ததாக வாழ்க்கையில் இல்லை, ஆனால் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அவனுக்கு வாழ்க்கையிலே பரக்கத்தை கொடுக்கவில்லை. இதை அழிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். கடைசியாக அவனுக்கு அழிவு இழிவாகத்தான் வந்ததே தவிர பரக்கத்தான மௌத்து வரவில்லை. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை கேட்கின்ற நேரத்தில் கூட பரக்கத்தான மரணம் என்று கேள்வி இது கேளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத் கீமா பாதல் மௌத்,
மௌத்தில எனக்கு பரக்கத்து செய்வாய். மௌத்தில எனக்கு பரக்கத்து, ஆரோக்கியமான மரணம் வேண்ட வேண்டும். அல்லாஹால ஆபத்தான மரணங்கள் இருக்கக்கூடாது, திடீர் மரணங்கள் இருக்கக்கூடாது, இடிவான மரணங்கள் இருக்கக்கூடாது, அடுத்தவர்கள் மூலமாக நாம் கொல்லப்படக்கூடாது, கேவலமான மரணங்கள். இவைகளை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும் பாரிக்கலனா ஃபில் மௌத், நல்லா எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக மரணத்திலே. மௌத்தானதுக்கு பின்னாலேயும் பரக்கத்து செய். வாழ்க்கை பின்னால் இருக்கிறது, இது முன் வாழ்க்கை, இது முன் உதாரணமான வாழ்க்கை. நீண்ட வாழ்க்கை எனக்கு பின்னால் இருக்கிறது, மரணத்துக்கு பின்னால் எனக்கு பரக்கத்து செய் என்று கேட்க சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பரக்கத்தை கேட்கக்கூடிய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் இதைத்தான் சொன்னார்கள், ரஜபு பிறந்து விட்டால் நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதன் மூலமாக அவனுக்கு அழிவையும் நாம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு செல்வம் மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவனுக்கு நிறைய வசதிகளை கொடுத்திருந்தாலும், வாழ்க்கையை கொடுத்திருந்தாலும், சில சமயங்களிலே அது அவனுக்கு அழிவின் பக்கம், அவனை வழிகேடின் பக்கமாக கொண்டு போய்விடும் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சஹாபாக்கள் கேட்பாங்க, நாயகமே எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று யாராவது சஹாபாக்கள் கேட்டால் பெருமானார் இவருக்கு பரக்கத்து செய்யின்னு கேட்க மாட்டாங்க, இவருக்கு செல்வத்துல பரக்கத்து செய்யின்னு கேட்க மாட்டாங்க, இவருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்யின்னு கேட்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் ஃபீமா ஆதாகல்லாஹ் என்று துவா செய்வார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நீ என்ன கொடுத்திருக்கிறியோ அதுல பரக்கத்து செய் என்று கேட்பார்கள். எதை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நல்லது என்று கொடுக்கிறானோ அதிலே நீ வரக்கத்து செய் என்று கேட்டவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கத்தை கேளுங்கள், யா அல்லாஹ் ரமலானை எனக்கு கொடு என்று கேளுங்கள், அது மட்டுமல்ல ரஜபிலே எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக, எதை எங்களுக்கு நீ நாடி இருக்கிறாயோ அதிலே வரக்கத்து செய்வாயாக, ஷாபானில எதை நாடி இருக்கிறாயோ அதிலே வரக்கத்து செய்வாயாக, ரமலானையை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய அதிலே வரக்கத்து செய்யக்கூடிய நல்ல நாட்களை எங்களுக்கு தருவாயாக என்ற இந்த கேள்விகளை, இந்த துவாக்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஜபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய தந்தை உஹது போர்க்களத்தில் மௌத்தாகிவிட்டார்கள், கைதாகிவிட்டார்கள். அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்தார்கள், நாயகமே என்னுடைய தந்தை நிறைய பெண் பிள்ளைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள், எனக்கு நிறைய கடனையும் விட்டு சென்றிருக்கிறார், அவரிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பேரித்தம்பள தோப்பு மட்டும்தான் இருக்கு, கடனாளிகள் எல்லாம் என்னை நெருக்கடி செய்கிறார்கள், நாயகமே நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பொறுப்பாக நின்று பேசினார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே கடன் வாங்கி கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் ஜாபிர் ரலியல்லாஹு இடத்திலே வந்து நிற்கின்ற நேரத்திலே பெருமானார் பேசினார்கள். அவரிடத்திலே ஒரு தோட்டம் தான் இருக்கிறது, அவர் கூட பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர் எல்லாருடைய கடனையும் அவர் திருப்பி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இடத்தில் வசதி இல்லை, அதனால் இந்த தோப்பிலே இருக்கக்கூடிய பேரித்தம்பளங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குகிறோம், அதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதி கடனை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுங்கள், அவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஜாபர் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், ஜாபரே நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், காலை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பெருமானார் வீட்டுக்கு போய்விட்டார்கள். மறுநாள் காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபர் ரலியல்லாஹுவுடைய வீட்டிற்கு பெருமானார் வந்தார்கள். ஜாபர் ரலியல்லாஹுவுடைய வீட்டில் ஜாபர் ரலியல்லாஹு இருந்தார்கள். உடனே அழைத்துக் கொண்டு தோட்டத்திற்கு போகலாம் என்று தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இருக்கின்ற மரங்களை எல்லாம் பெருமானார் சுத்தி பார்த்தார்கள், சுத்தி பார்த்துவிட்டு ஒன்றும் செய்யவில்லை. பாரிக் ஃபீமா ஆதாகல்லாஹ், அல்லாஹ் இவனுக்கு கொடுத்திருக்கின்ற பேரித்தங்கலங்களில், பேரித்த மரங்களிலே, பேரித்தங்கனிகளிலே நீ பரக்கத்து செய் என்று மட்டும்தான் பெருமானார் துஆ செய்தார்கள். ஒன்றுமே செய்யவில்லை ஜாபர் ரலியல்லாஹு. அதற்கு பின்னால் வரக்கூடிய கடனை வாங்கக்கூடிய, கடனை கொடுக்கக்கூடிய கடனாளிகள் எல்லாம் வருகின்ற நேரத்திலே, கொடுத்தவர்கள் வருகின்ற நேரத்திலே தோப்பில் இருக்கிற பேரித்தம்பளங்களை எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து கடன்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவருடைய பெண் பிள்ளைகள், கூட பிறந்த சகோதரிகள் அனைவர்களுக்கும் திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள்.
இதுக்கு பேர் தான் பரக்கத்து. ஒரு தோட்டம் தான் இருந்தது, பல்லாயிரக்கணக்கான பாக்கிகள் கடன்களை நிறைவேற்றப்பட்டது, பல கடமைகள் நிறைவேற்றப்பட்டது. ஜாபிர் ரலி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹு சானகு தாலா இவ்வளவு பெரிய வரக்கத்தை செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே எல்லோருடைய கடனையும் நிவர்த்தி செய்துவிட்டு நீதி பலன்கள் இருக்கிறது நாயகமே, வைத்துக் கொள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, நாயகமே நான் நிரந்தரமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கூட்டலன்னு கேட்டாங்க. அபூ ஹுரைரா எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து மிஸ்கின் தான், எப்ப போனாலும் பெருமானார் இடத்துல சாப்பாடு கிடைக்கும், பெருமானார் இடத்தில் போனால் உணவு கிடைக்கும் என்ற ஆதரவிலே வாழ்ந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் மட்டும் ஹதீஸுகளிலே 5000 ஹதீஸுகளுக்கு மேல் அறிவித்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எப்ப பார்த்தாலும் பெருமானுக்கு பக்கத்திலே இருப்பாங்க, யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பைய ஒன்னு கொடுத்தாங்க அபூ ஹுரைரா. இந்த பைய வச்சுக்கங்க, இதுக்குள்ள பேரிச்சம்பழத்தை போட்டு இந்த பேரிச்சம்பழத்தை முழுமையாக எடுக்காதீங்க, கீழே குப்புற கொட்டாதீங்க, அப்படியே வச்சு எடுத்து சாப்பிடுங்க என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் அந்த பையை வைத்துக் கொள்வார்கள், பசித்தால் எடுத்து சாப்பிடுவார்கள், யாருக்கு வேணுமானாலும் பேரிச்சம்பழங்களை எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள், குறையவே இல்லை. அல்லாஹ்வின் பரக்கத்து இப்படித்தான் செய்வன். கடந்த காலங்களில் அப்படியே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மௌத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலங்களுக்கு பின்னால அவங்களும் மௌத்தாயிட்டாங்க, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பின்னாலேயும் வச்சிருந்தாங்க அந்த பைய. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே குழப்பங்கள் கோஷி மோதல்கள் ஏற்பட்ட நேரத்திலே அந்த பை தொலைந்து போய்விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வே நல்லடியார்களே, பரக்கத் என்பது அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா ஒன்றை ஒன்றாகவே வைத்திருப்பான், ஒரு கோடியை அதன் மூலமாக அல்லாஹு போட்டியாக்கி விடுவான், அதற்கு பேர் தான் பரக்கத் என்று சொன்னார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து ஒரு 8 திர்ஹங்களை எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க, மதீனாவினுடைய மார்க்கெட்டுக்கு போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, தனக்கு ஒரு டிரெஸ் வாங்கணும்னு போறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையிலே முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கென்று டிரெஸ் வாங்குறதுக்கு போனாங்க. இன்னைக்கு டிரெஸ் நிலைமைகளை எடுத்தோம்னா அது வேற பையன் டிராபிக் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு டிரெஸ் என்று சொன்னால் இன்னைக்கு வாரத்திற்கு ஒரு முறை டிரெஸ் எடுக்கிறான், பிறந்த நாளுக்கு டிரெஸ் எடுக்கிறான். இன்னைக்கு டிரெஸ் நிலைமைகள் பெருமானாருடைய காலங்களிலே ஒரு டிரெஸ் மட்டும்தான் இருந்தது பெருமானாருக்கு, அதை துவைத்து காய்ந்ததற்கு பின்னால் அதை அணிந்து கொள்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு டிரெஸ் 2 டிரெஸ்கள் தான் இருக்கும். இன்னைக்கு எல்லா கலர்லையும் டிரெஸ், சட்டைக்கு கலர் மேட்சாக பேண்ட், பேண்ட்டுக்கு மேட்சா சட்டை, ரெண்டுக்கும் மேட்சா செருப்பு. இன்னைக்கு பெண்களை எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் மேட்சா எல்லாமே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று ஒரு துணி வாங்குவதற்காக வேண்டி மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு கடைவீதிக்கு சூப்புக்கு போறாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8 திருகங்களை எடுத்துக்கொண்டு போறாங்க. போற வழியில ஒரு சின்ன பொண்ணு, 10 வயசு 12 வயசு இருக்கும் அந்த பொண்ணு, ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். இந்த பெண்ணிடத்துல பக்கத்துல போய் ஏமா அழுகிறாய், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் வீட்டுல வேலை செய்யறேன், நான் வீட்டினுடைய ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறேன், என் எஜமானி 4 திருகங்கள் கொடுத்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு, சில சாதனங்களை வாங்கி வர வேண்டும் என்று சொன்னது, 4 திருகத்தை தொலைச்சிட்டேன், நான் திரும்பி நான் வீட்டுக்கும் போக முடியாது, சாதனங்களை வாங்கி என்னாலும் போக முடியாது நாயகமே, நான் என்ன செய்வேன், என்னிடத்தில் பணம் இல்லை என்று அழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று ஆடை வாங்க வேண்டும் என்று 8 திருகம் கொண்டு போனாங்க இல்லையா, அதுல 4 திருகத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நீ போய் சாதனங்களை வாங்கி கொண்டு போய் யாரு உன்னுடைய எஜமானிடத்தில் கொடுத்துரு, உன்னை காப்பாற்றுவாங்க, நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு தண்டனை வராது, போ போய் பயப்படாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு பெருமானார் திரும்பியும் மார்க்கெட்டுக்கு போறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, அங்க போய் ஒரு 2 தீனாருக்கு ஒரு டிரெஸ் வாங்குறாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 தீனார்ல ஒரு டிரெஸ் வாங்கிட்டு நேரா வீட்டை நோக்கி வராங்க, மீதி 2 தீனார் வச்சிருக்காங்க.
எட்டு தீனார்ல நாலு தீனார் அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க, ரெண்டு தீனார் டிரஸ் வாங்கினாங்க, ரெண்டு தீனார் மிச்சம் இருக்கு கையில எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு முசாபிர் நிக்கிறாரு, நாயகமே எனக்கு உடுக்கிறதுக்கு துணி இல்ல, கொடுத்துனீங்கன்னா எனக்கு துணி கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு துணி கொடுப்பான்னு சொன்னாங்க. பெருமானார் வாங்கின துணி கொடுத்தாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு என்று வாங்கி அந்த உடுப்பை அந்த ஆடையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, திரும்பி மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு போனாங்க. எந்த கடையில வாங்கினாங்களோ அதே கடையில இன்னொரு டிரஸ் வாங்குறாங்க பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணேசர் கூறியவர்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில பார்த்தா எந்த இடத்துல போகும்போது ஒரு பெண் அழுது கொண்டிருந்தால் அந்த திரும்பி அதே இடத்துல திரும்பி அந்த குழந்தை அழுது நிற்குது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை பக்கத்துல போனாங்க, ஏமா அழுகிறேன்னு கேட்டாங்க. கையில பார்த்தா சாதனங்கள்லாம் இருக்கு, கொடுத்த காசுக்கு எல்லா சாமானையும் வாங்கிருச்சு, எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போகணும். அந்த பெண்மணி சொல்லுகிறது, நாயகமே நாலு தீனாரை நான் துளைத்து விட்டு தேடி தேடி அலைந்ததிலே நேரங்கள் தாண்டி விட்டது, இதுக்கு மேல போனா எஜமானி என்னை அடிப்பார்கள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஜாமான்லாம் வாங்கிட்டேன், சாதனங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, கொண்டு போய்விடலாம், நேரங்கள் கடந்து விட்டது என்று நீ அடிப்பார்கள் என்று எனக்கு பயமாக இருக்கிறது நாயகமே என்று சொல்லுகின்ற நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பெண்ணு சொல்லிச்சு, நீங்க வந்து எனக்கு சிபாரிசு செய்வீங்களா, நீங்க வந்து எனக்கு சிபாரிசு செய்து என்னை விட்டுட்டு போங்களேன், என்னுடைய எஜமாட்டி என்னை அடிப்பாங்க, பயமா இருக்கு குழந்தை. கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், வா என்று கையை பிடித்து அழைத்துக் கொண்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அந்த எஜமான் என்று எஜமாட்டி என்று பார்க்கின்ற நேரத்திலே போனால் நேரா அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும், பெருமானாருடைய பழக்கம் என்னன்னா வீட்டுக்கு போன உடனே சலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு சலாம்லாம் போச்சு, இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே காலிங் பெல் தான், காலிங் பெல் உள்ள சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல அல்லாஹ் அல்லாஹ்னு கத்தும், அது இல்ல மனிதன் சலாம் சொல்லணும், ரெக்கார்டு ஓடும், குரான் ஓதப்படும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செல்லாது, நம்ம ஓதணும் உள்ளத்தால் நாவால் ஓதணும், அதுக்கு பேர் தான் ஓதுதல், சலாம் சொல்லணும். இன்னைக்கு சலாம் சொல்வது இல்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, பதில் வரல. இரண்டாவது சலாம் சொன்னாங்க, பதில் வரல. மூணாவது சலாம் சொன்ன உடனே அந்த எஜமாட்டி வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லான்னு வர சொன்னாங்க. பெருமானார் கேட்டாங்க, ரெண்டு சலாம் சொன்னேன்ல, முதல் சலாமுக்கும் பதில் வரல, இரண்டாவது சலாமுக்கும் பதில் வரல, மூணாவது சலாமுக்கு பதில் வந்து என்ன காரணம் கேட்டாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை, அல்லாஹ்வினுடைய ரசூல் உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அந்த சலாத்தை சொன்னீர்கள் அல்லவா, இன்னொரு முறை உங்களுடைய அந்த துவா எனக்கு கிடைக்க வேண்டும், மூன்று முறை அந்த துவா எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பதில் சொல்லவில்லை என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொன்னாங்க, இந்த குழந்தை அங்க அழுதுட்டு இருந்துச்சு, பைசாவை தொலைச்சிருச்சு, நான் கொடுத்தேன், அந்த வாங்கிட்டு வந்திருக்குது, நேரம் ஆயிடுச்சு, எஜமாட்டி என்னை அடிப்பாங்கன்னு சொன்னாங்க, என்னுடைய பரிந்துரை நீ ஏற்றுக்குவியான்னு கேட்டாங்க. அந்த பெண்ணிடத்துல கேட்டவுடனே அந்த பெண்மணி சொன்னார், உலகத்திற்கே சிபாரிசு செய்யக்கூடிய நீங்கள், உங்களுடைய சிபாரிசு நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேனா, அந்த பெண்ணை நான் இப்பொழுதே உரிமை விட்டு விடுகிறேன் என்று அந்த பெண்ணை உரிமை விட்டு விட்டார்கள் என்று வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஹதீஸினுடைய கடைசியிலே இப்படி சொன்னார்கள், வாழ்க்கையிலே எட்டு திருகங்களிலே எடுத்து கிடைத்த பரக்கத்தை போன்று வேறு எதிலும் கிடைக்கவில்லை, எட்டு திருகத்தை நான் எடுத்துக்கொண்டு போனேன், அந்த எட்டு கிரகங்களிலே எனக்கு கிடைக்கப்பட்ட பரக்கத்து இருக்கிறது அல்லவா, அதுபோன்ற வாழ்க்கையில் ஒருபொழுதும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அதை தொடர்ந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், என்ன பரக்கத்து தெரியுமா, ஒருத்தருடைய பயத்தை நீக்கப்பட்டது. பரக்கத்து என்பது பணம் காசுகளுக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கிறது அல்லவா, அந்த பயத்தை நீக்குவதன் மூலமாக அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், பயத்தை நீக்கி அல்லாஹ் நிம்மதியை தருகிறான் அல்லவா, நிம்மதி தருவதும் பலக்கத்து என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவனுக்கு ஆடையை அல்லாஹ் மானத்தை மறைப்பதற்காக வேண்டிய ஆடையை தருகிறான் அல்லவா, அது மட்டுமல்ல இவைகளை எல்லாம் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு எட்டு திருகத்தை கொடுத்தான் அல்லவா,
இப்படி நினைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் பரக்கத் என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனின் பயத்தை நீக்குவதற்கும் நிம்மதி அளிப்பதற்கும் இந்த எட்டு திருகத்தில் அல்லாஹ் வைத்திருந்தானே. ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையை பூர்த்தி செய்வதற்கு அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய மானத்தை மறைப்பதற்கு அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா. ஒரு அடிமையை உரிமை விடுவதற்கு இந்த எட்டு திருகம் காரணமாக இருந்தது அல்லவா. இதுதான் பரக்கத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நாம் பரக்கத்தை பெறக்கூடிய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் பரக்கத்தான மாதம். இந்த மாதத்திலே குற்றங்களை எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜப் என்று சொன்னாலே அதனுடைய முதல் எழுத்து ரா ரஹ்மத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜீம் என்று சொன்னால் மனிதனுடைய குற்றங்கள் குறைகள். பா என்று சொன்னால் நன்மைகள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஜப் என்ற மாதத்தின் மூலமாக தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மனிதர்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான் என்று சொன்னார்கள். இதுவே வரக்கத்துக்குண்டான ஆதாரங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ரஜபு நேர்ச்சைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். அரபியர்கள் எல்லாம் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்களாம். ஒட்டகம் குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா குட்டி போட்ட ஒட்டகத்துல ஒரு குட்டியே தானமா கொடுத்துருவாங்களாம். இன்னைக்கு நம்ம அது மாதிரி கொடுக்கறது இல்லை எதுவுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரஜப் மாதத்தில் அரபியர்கள் செய்வார்கள் என்பதாக சொன்னார்கள். அதனால் அந்த மாதத்திற்கு நேர்த்தியை நிறைவேற்றக்கூடிய மாதம் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இந்த ரஜபுடைய மாதத்திலே பரக்கத்தை பெறுவது மட்டுமல்ல, ரமலானுக்குண்டான விதைகளை விதைக்க வேண்டும். ரமலானுக்குண்டான விதைகளை விதைத்து நல்ல பக்குவப்படுத்தி ஷவானிலே தண்ணீரை பாய்ச்ச வேண்டும். ரமலானிலே அறுவடை செய்யக்கூடிய பரக்கத்தான எல்லா மாதங்களையும் மூன்று மாதங்களையும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து ரமலானிலே முழுமையாக ரஹமத்தையும் பரக்கத்தையும் மகஃபிரத்தையும் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் பாக்கியம் அளிப்பானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜியும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களில் நாம் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக சென்று ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களில் நாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஃபுரு தாவானா வலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.